வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலேருந்து டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். பொதுவாகவே எல்லாவித நோய்களுக்குமே சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் வாதம், பித்தம், கபம் இது எந்த நிலையில் இருக்குன்றது பொதுவாக வச்சு தான் மருத்துவம் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இந்த வாதம் அப்படின்னு சொல்லும் போதே வந்துட்டு இந்த முடக்குவாதம் தான் ஒரு பெரிய பங்கு வகிக்குது. இந்த முடக்குவாதத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ குளிர்காலங்கள் ஸ்டார்ட் ஆகும்போது எல்லாருக்குமே மார்னிங் எழுந்திருக்கும் போது ஒரு விதமான சோர்வு நிலை இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும், அதிகப்படியான ஸ்டிஃப்னஸ் இருக்கும். காலைல எழுந்து ரொட்டீன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே அவங்க ஹாட் வாட்டர் ஒத்தலம் அது மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த முடக்குவாதத்தோட ஸ்டார்டிங்கில் பல பேருக்கு இது முடக்குவாதம்ன்றதே புரிய மாட்டேங்குது. இந்த முடக்குவாதம் எதனால் ஏற்படுது, இனிஷியல் ஸ்டேஜில் எப்படி நம்ம கண்டறியலாம், அதை பற்றியும் சொல்லுங்கள். ஓகே, கண்டிப்பாக இப்போது முடக்குவாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி சித்த மருத்துவ முறைகளில் நம்ம அந்த முக்குற்றம் வச்சு தான் நம்ம வந்து நோய் நிலைகளை வந்து கணிப்போம். அதாவது வாத, பித்த, கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று நாடிகளை பொறுத்து நமக்கு உடலில் வந்து எந்த அளவுக்கு வந்து தன் அளவில் மேலெழும்பி இருக்குது, இல்லை வந்து தன் அளவில் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதற்கேற்ற மாதிரி அதை வந்து நம்ம சமநிலைக்கு கொண்டு வரும்பொழுது, அதற்கேற்ற மாதிரியான அந்த மாத்திரைகளை வந்து நம்ம கொண்டு வரும்பொழுது நமக்கு அந்த நோய்க்கான தீர்வுகளும் நமக்கு வந்து கிடைக்குது. அதில் இப்போ வாத நோய்கள் நம்மளுடைய சித்தர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே நோய்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது 4448 நோய்கள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் வாத நோய்கள் அப்படிங்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா 80 வகையான வாத நோய்கள் வந்து இருக்குது. அதில் இந்த முடக்குவாதம் அப்படிங்கிறது அந்த வாத நோய்கள்லேயும் ஒன்று. இப்போது முடக்குவாதம் அப்படிங்கும்போது நம்ம சித்த மருத்துவ முறைகளில் சரவங்கி வாதம், ஆமவாதம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பல பேர்களில் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாற்று மருத்துவ முறைகளில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போது இது வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ், நம்ம உடலில் நடக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு ஆற்றலில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால் வந்து உருவாகக்கூடியது. தொடர்ந்து வந்து நம்ம மாத்திரைகள் லைஃப் லாங் வந்து நம்ம எடுத்துகிட்டே இருக்கணும். எப்பப்போல்லாம் நமக்கு தொந்தரவுகள் வந்து ஏற்படுதோ அப்போ வந்து மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் நம்ம பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவ முறைகளில் இந்த மாதிரி நமக்கு இம்யூன் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால் உருவாகக்கூடிய நோய்களாக இருந்தால் கூட நம்ம அந்த வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதற்கு கீழே வரக்கூடிய அந்த முடக்கு வாதம், சரவங்கி வாதம், ஆமவாதம் சொல்லக்கூடிய இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து நம்ம அந்த வாதத்தை வந்து சமப்படுத்தக்கூடிய ஒரு சில மூலிகை மருந்துகள் வந்து உள்ளுக்கும் எடுத்து வெளிப்பிரயோகமாக ஒரு சில வரும சிகிச்சைகள் வந்து மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக வந்து முடக்குவாதம் ஆரம்ப நிலையிலேருந்து எந்த அளவுகள் நமக்கு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா அதில் எந்த அளவுக்கு வந்து அந்த வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து ஃபாலோ பண்ணோங்க அப்படின்னா அந்த வாதத்தை வந்து நம்ம சமப்படுத்தி நம்ம உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அந்த வாதத்தை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து இந்த ஆரிய ஃபேக்டர், ஆன்டிசிசிபி, ஏஎஸ்ஓ டைட்டர் இதெல்லாமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்கக்கூடிய மருத்துவ முறைகள் ஒரு 3 மாத காலங்கள்லேருந்து எந்த அளவுக்கு நோயின் தாக்கம் நமக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு 3 மாத காலங்கள்லேருந்து ஒரு 6 மாத காலங்கள் வந்து தொடர்ந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முடக்குவாதம் வந்து நமக்கு ஆட்டோ இம்யூன் டிசீஸாக இருந்தால் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது நமக்கு நிரந்தரமாக முழுமையாக வந்து நம்ம சரி பண்ண முடியும், அந்த நெகட்டிவும் நம்ம வந்து கொண்டு வர முடியும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து முடக்குவாதம் அப்படிங்கிறது நம்ம என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஏன் வந்து வலி மாத்திரைகள் வந்து எடுத்துக்கணும், இல்லை வந்து ஸ்டீராய்டு மாத்திரைகள் வந்து தொடர்ந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பரவலாக எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுமையான தீர்வு இல்லை அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் சித்த மருத்துவ முறைகளில் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக முடக்கு வாதமாக நம்ம ஒரு குறிப்பிட்ட காலங்களில் நம்ம வந்து ஒரு 3 மாதங்கள்லேருந்தோ இல்லை ஒரு 6 மாதங்களோ எந்த அளவுக்கு நோயின் தாக்கம் இருக்கும் அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது முழுமையாக கம்ப்ளீட்டாக நிரந்தரமாக நம்ம வந்து சரி பண்ண முடியும், திரும்பவும் நமக்கு அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமே நம்ம வந்து பார்த்துக்க முடியும். இப்போ முடக்குவாதம் அப்படிங்கிறது நமக்கு எதனால் ஃபஸ்ட்டு வந்து ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இப்போ எல்லா மூட்டுகள்லையுமே நமக்கு வந்து வலிகளை வந்து ஏற்படுத்தும். நிறைய பேருக்கு வந்து இப்போ மூட்டுகளில் வந்து வலிகள் இருக்குது, இப்போ பாடி ஃபுல்லாகவே வந்து ஒரு விதமான வலி வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக இப்போ வேலை செய்கிறத தொடர்ந்து நமக்கு வந்து வலிகள் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் அந்த முடக்குவாதமில் நம்மளுடைய சின்ன சின்ன விரல் மூட்டுகள்லேருந்து பெரிய மூட்டுகள் வரலையும், இப்போ நம்மளுடைய கை விரல்கள்லேருந்து கால் விரல்கள்லேருந்து அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கணுக்கால் பகுதி, முழங்கால் மூட்டு, நம்மளுடைய இடுப்பு பகுதி, புட்ட பகுதி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு முதுகு தண்டுவட பகுதி, நம்மளுடைய கைப்பகுதிகளில் நமக்கு ஷோல்டர் ஜாயிண்ட்டு, நம்முடைய முழங்கை பகுதி, மணிக்கட்டு பகுதி, இந்த மாதிரி நம்ம உடல்களில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சின்ன சின்ன மூட்டுகள்லேருந்து பெரிய மூட்டுகள் எல்லா ஜாயிண்ட்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும் இந்த முடக்குவாதம் கண்டிஷன்ஸில்.
என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு மூட்டுகளுமே இப்போ ஒரு மூட்டு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நமக்கு ரெண்டு எலும்புகள் வந்து இணையக்கூடிய இடத்த தான் நம்ம வந்து மூட்டுன்னு சொல்வோம். அந்த ரெண்டு எலும்புகளும் இணைய கூடும்போது ரெண்டு ஒன்னோட ஒன்று அந்த எலும்புகள் வந்து உரையாத அளவுக்கு நமக்கு கார்ட்லேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எலும்புகள் வந்து நமக்கு கவர் பண்ணி இருந்து நமக்கு அந்த உரையக்கூடிய தன்மை வந்து இல்லாமல் அந்த டிஷ்யூஸ் வந்து நமக்கு வந்திருக்கும். அந்த எலும்புகளுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சைனோவியல் மெம்பரைன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்திருக்கும். அந்த மூட்டுகளுக்கு அசைவுகள் வந்து கொடுக்கறதுக்கு நமக்கு அந்த ஃப்ளூயிட் வந்து நமக்கு வந்து அந்த மடக்கி வந்து நீட்டுறதுக்கோ இல்லை அந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு செய்கிறதுக்கு, இப்போ ஒரு மூட்டு இருக்குது அப்படின்னா அதை எந்த அளவுக்கு வந்து நம்ம மடக்கணும் நீட்டணும் இல்லை வந்து நம்ம அதோடய வேலைகள் வந்து செய்கிறதுக்கு இந்த எலும்புகள் வந்து இணையும் பொழுது நமக்கு அந்த சைனோவியல் ஃப்ளூயிடும் தேவை, ஜாயின்ட் ஸ்பேஸுன்னு சொல்லுவோம் அந்த ஒரு இடைவெளியும் நமக்கு வந்து தேவை. இதெல்லாம் வந்து ஒன்றா சேரும் பொழுது தான் அதை வந்து நம்ம ஒரு மூட்டு அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த மூட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி நமக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகி அந்த சைனோயில் ஃப்ளூயிட் வந்து நமக்கு வந்து குறைஞ்சி அங்கே வந்து ஒரு விதமான வீக்கத்தை வந்து ஏற்படுத்தி நமக்கு நீர்க்கோர்க்கிற தன்மை வந்து ஏற்படுறது தான் நம்ம வந்து அந்த மூட்டுகளில் வந்து வீக்கம் வந்து ஏற்பட்டு நமக்கு தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்தும் போது வந்து முடக்குவாதம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதாவது நம்மளுடைய அந்த மூட்டோடைய வேலைகள் வந்து செய்ய முடியாத அளவுக்கு சின்ன விரல் மூட்டாக இருக்கட்டும் இல்லை பெரிய மூட்டுகளாக இருக்கட்டும் அந்த ஜாயிண்ட் செய்யக்கூடிய ஃபங்க்ஷன் அது வந்து நமக்கு லாஸ் ஆகும்பொழுது செய்ய முடியாத அளவுக்கு பாதிப்புகளை வந்து வீக்கங்கள் வலிகளை வந்து ஏற்படுத்தும் போது ஸ்டிஃப்னஸை வந்து ஏற்படுத்தும் போது அது விரைப்புத்தன்மை அப்படின்னு வந்து சொல்லுவோம். நமக்கு கை விரல்களை வந்து மடக்கிறதுக்கோ நீட்டுறதுக்கோ இல்லை ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அந்த மாதிரி அந்த மூட்டுகளை வந்து செயல்படுத்த முடியாத அளவுக்கு நமக்கு ஸ்டிஃப்னஸை வந்து ஏற்படுத்தக்கூடிய கண்டிஷன்ஸ் தான் நம்ம முடக்குவாதம் சொல்கிறோம். அதனால தான் சித்த மருத்துவ முறைகளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முடக்குவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாத நோய்களில் நமக்கு அந்த நேம்லேயே வந்து அந்த மூட்டுகளை வந்து முடக்கி போட்டு நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துறதுனால அது வந்து முடக்கு வாதம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வாதம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுதே நம்ம சித்த மருத்துவ முறைகளில் எதில் வந்து தாழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மலத்தில் தான் வந்து தாழும். அதாவது நமக்கு உடலில் வந்து வாதம் அதிகமாக இருக்குது நமக்கு வாதம் வந்து அதிகமாக சேருது அப்படின்னா நமக்கு ப்ராப்பராக வந்து மோஷன் வந்து சரியாக போகாமல் மலத்தை வந்து நமக்கு வெளிப்படுத்தாமல் நம்ம உள்ளேயே வந்து தேக்கி வச்சுருந்தோம் அதை தொடர்ந்து நமக்கு இந்த வாதம் வந்து உடலில் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். இப்போ அந்த மலத்தை வந்து ப்ராப்பராக வந்து வெளியேற்றிட்டு நம்ம வாதத்தை வந்து அதிகப்படுத்தாமல் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு குறைய ஆரம்பித்தோம். அதனால தான் வாதம் வந்து எதில் தாழும் அப்படின்னா மலத்தில் தாழும் அப்படின்னு வந்து நமக்கு சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் அப்படிங்கிறது நார்மலான விஷயம். இப்போ வந்து டெய்லி வந்து அன்றாடம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து நம்ம வெளியேற்றாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு பல நோய் நிலைகளை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தும். ப்ராப்பராக நம்ம டெய்லி அன்றாடம் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள்லேருந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து நமக்கு திடக்கழிவுகள் அப்படின்னு பார்த்துக்கும்போது நமக்கு வந்து மலம் மூலியமாக வந்து வெளியேறும். அதே வந்து திரவ கழிவுகள் அப்படின்னா யூரின் வழியாக நமக்கு வந்து வெளியேறுது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு உப்புக்கள் தேவையற்ற உப்புக்கள் வந்து இருக்குது அப்படின்னா அது வந்து வியர்வை மூலியமாக வந்து வெளியேறுது. இந்த மாதிரி நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் அன்றாடம் ப்ராப்பராக நம்ம மோஷன் போகிறது யூரின் போகிறது நமக்கு வியர்வை தன்மை வந்து ஏற்படுறது இதெல்லாமே ப்ராப்பராக வந்து நடந்துச்சு அப்படின்னாவே நமக்கு உடலில் பெரும்பாலும் எந்த விதமான நோய் நிலைகளும் வந்து ஏற்படாது. இப்போ அந்த முடக்குவாதம் அப்படிங்கும்பொழுது இந்த மலச்சிக்கல் வந்து ஒரு பெரிய காரணமாக இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 நாட்களுக்கு ஒரு முறை இல்லை வந்து ஒரு 3 நாட்களுக்கு ஒரு முறை இல்லை வந்து நேரம் தவறி வந்து இப்போ மார்னிங் வெளி தூங்கி எந்திரிச்சோன்னே நம்ம வந்து மலம் கழிக்காமல் ஈவினிங் டைமில் அந்த மாதிரி நேரம் தவறி வந்து மலம் கழிக்கிறது அந்த மாதிரி வந்து அவங்க ப்ராப்பராக அந்த மலச்சிக்கல் வந்து சரியாக கவனிக்காமல் விடும்பொழுது அதை தொடர்ந்து நமக்கு அந்த வாத நோய்கள் வந்து வர ஆரம்பிக்கும். எப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா இப்போ உடல்லையே அந்த குடல் பகுதிகளிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாதம் வந்து நமக்கு மலம் வந்து தேங்கி இருந்துச்சு அப்படின்னா அதிலிருந்து ஒரு கெட்ட வாயுக்கள் வந்து மேலே எழும்பி நமக்கு வயிற்றுப்பகுதியில் போய் வந்து சேர ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து தான் நமக்கு வயிறு உப்புசம் வந்து ஏற்படுறது நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாயு தொந்தரவுகள் வந்து அது வந்து நாட்பட்டு திரும்பவும் நம்ம சரியாக கவனிக்காமல் விடும்பொழுது அந்த வாதம் வந்து எங்கே போயிட்டு நமக்கு அக்குமுலேட் ஆகிறதுன்னு தெரியாமல் நம்மளுடைய ஜாயின்ட் ஸ்பேஸ் அதாவது நம்ம மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளிகளில் போயிட்டு நமக்கு வந்து ஒரு விதமான அழுத்தத்தை வந்து ரிப்பீட்டடாக வந்து கொடுக்கும்போது தான் இந்த மாதிரி நமக்கு முடக்குவாத நோய்கள் வந்து ஏற்படுது. இப்போ கீழ்வாதம் நமக்கு மூட்டுகளில் வந்து வலிகள் ஆஸ்டியோ ஆர்த்ரைடிஸ் கண்டிஷன்ஸுமே இந்த மாதிரி நமக்கு மூட்டுகளை போய் அந்த வாதம் வந்து தாக்கும் பொழுது நமக்கு அந்த மாதிரி வந்து நமக்கு மூட்டுகளில் வந்து வலிகள் வந்து ஏற்படுது. அதே எல்லா மூட்டுகள்லேயும் அந்த வாதம் வந்து உடலில் அதிகமாக தேங்கும் பொழுது நமக்கு போய் பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தி நமக்கு வீக்கங்கள் வலிகளை வந்து ஏற்படுத்தும் பொழுது அந்த வாதம் போயிட்டு அங்கே ப்ரெஷர் வந்து கொடுக்கும் பொழுது நமக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகி இன்ஃபெக்ஷன் ஆகும்பொழுது இந்த முடக்கு வாதம் வந்து நமக்கு வந்து ஏற்படுது.
அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதை தொடர்ந்து வந்து நமக்கு எப்படி வாதம் இன்னும் உடலில் சேரும் அப்படின்னா மந்தம் அல்லாது வாயு வராது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நமக்கு உடலில் வந்து வயிற்று பகுதிகளில் ஒரு விதமான மந்தம் வந்து ஏற்படுது, செரிமானம் வந்து கரெக்டாக இல்லை, நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து ப்ராப்பராக வந்து டைஜஸ்ட் ஆகி நமக்கு தேவையான அளவு எனர்ஜி வந்து கன்வெர்ட் ஆகிட்டு மீதி இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து ப்ராப்பராக வந்து வெளியேறாமல் நமக்கு ஒரு விதமான மந்தத்தை வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்தும் நமக்கு வந்து உடலில் வந்து வாயு அப்படின்னு சொல்லக்கூடிய வாதம் வந்து நமக்கு அதிகமாகி நமக்கு வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். அதனால தான் இதை வந்து ஆமவாதம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த முடக்குவாதம் அப்படிங்கும்பொழுது நமக்கு ஆரம்ப நிலையில் வந்து மலச்சிக்கல் வந்திருக்கும், செரிமான கோளாறுகள் இருக்கும், மந்தம் வந்திருக்கும், கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கும். இதெல்லாம் வந்து ப்ராப்பராக நம்ம கவனிக்காமல் விடும்பொழுது தான் அது நாட்பட்டு போக போக அந்த வாதம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மூட்டுகளை போய் பாதித்து நமக்கு இந்த முடக்குவாத நோய்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போது முடக்குவாதம் வந்து ஏற்படுது அப்படின்னா இப்போ எந்த மாதிரியான மருத்துவமுறைகள் வந்து கொடுக்குறோம், இப்போ எதனால் வந்து நமக்கு முழுமையாக வந்து ஒரு தீர்வு கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு இப்போ சொன்ன மாதிரி அந்த நோய்க்கான மூல காரணம் அந்த வாதத்தை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவமுறைகள் வந்து உடலில் இருக்க தேங்கியிருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவமுறைகள் வந்து கொடுத்து, அடுத்து நமக்கு டைஜஷன் வந்து ப்ராப்பராக இருக்கிற மாதிரியான மருந்துகளும் நமக்கு அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த இம்யூன் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வந்து நம்ம நார்மல் கொண்ட ஒரு மாதிரியான மருத்துவமுறைகளும் வந்து எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து முடக்குவாதம் வந்து நம்ம முழுமையாக வந்து சரி பண்ண முடியும். இப்போ மாற்று மருத்துவமுறைகளில் பார்த்திங்க அப்படின்னா இம்யூனோ சப்ரஷன் தான் மருத்துவமுறைகள் தான் வந்து கொடுப்பாங்க. அது இம்யூன் சிஸ்டத்தை வந்து நார்மலாக எந்த விதமான வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு ஃபாரின் பாடி வந்து வந்தால் கூட அது வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் அவுட் பண்ணாமல் நமக்கு இம்யூனோ சப்ரஷன் கொடுக்கும்போது அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் வரக்கூடிய பாதிப்புகள் இப்போ நார்மலாக சளி பிடிக்குது இல்லை வேறு ஏதாவது தொந்தரவுகள் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா கூட நமக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக வந்து செயல்படாமல் நமக்கு பாதிப்புகள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம சித்த மருத்துவ முறைகளில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இம்யூன் சிஸ்டத்தை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணுற மாதிரியான அந்த வாதத்தை வந்து நார்மல் கொண்டு வர மாதிரியான வெளிப்படுத்துகிற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து இந்த முடக்கு வாதம் வந்து நம்ம நார்மல் கொண்டு வரையும் தொடர்ந்து வந்து லைஃப் லாங் வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த முடக்கு வாதம் அப்படிங்கும்பொழுது நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றிட்டு நம்ம வாதம் வந்து உடலில் சேராத மாதிரியான மருத்துவ முறைகளும் நமக்கு அந்த இம்யூன் சிஸ்டத்தை வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகளும் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக முழுமையாக வந்து சரி பண்ண முடியும். அதே வந்து முடக்குவாதம் இப்போ மூட்டுகளை மட்டும்தான் வந்து பாதிக்கும் அப்படின்னு வந்து நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் அதை தொடர்ந்து நம்ம சரியாக கவனிக்காமல் அப்பப்போ வந்து வலிக்கான மருத்துவ முறைகள் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு உடலில் வந்து பாதிப்புகள் வந்து நம்ம உள்ள உறுப்புகளை வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. அதனால் ஆரம்ப நிலையில் நமக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது முழுமையாக வந்து நம்ம சரி பண்ண முடியும். நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என்னோட பேர் கார்த்திகேயன், திருப்பூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே சார், இது யாருக்கான கேள்வி? எனக்காக மேடம். உங்க வயசு சார்? 30 மேடம். ஓகே, டாக்டர் நேபல் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? வணக்கம், சொல்லுங்க சார். மேடம், நான் ஒரு வாரமா நான் மோஷன் பிரச்சனை கொஞ்சம் ஃப்ரீயா வர மாட்டேங்குது மேடம். சரி, ஓகே. மோஷன் வந்து வெளியே வர மாதிரியே இருக்குங்க, டைட்டா வந்து உள்ள திரும்பி போற மாதிரி ஒரு ஃபீலிங்காவே இருக்கு மேடம். சரிங்க சார். அப்புறம் வந்து வாமிட் வர மாதிரியே இருக்குங்க, அப்புறம் பசியாக மாட்டேங்குதுங்க மேடம். சரி, ஓகே. இப்போ 1 வீக்காக தான் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குங்களா, இல்லை அதுக்கு முன்னாடியே மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்குங்களா? இல்லை, இப்போ தான் மேடம் ஸ்டார்டிங் ஆரம்பம் மேடம். சரி, இப்போது பசி இல்லை, வாமிட் சென்சேஷன் இருக்குது, இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு வாரமாகவே வந்து மோஷன் சரியாக வந்து போகலை. நமக்கு வந்து ஃபஸ்ட்டு மோஷன் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. நீங்கள் சொன்னீங்க மோஷன் போகணுங்கிற அந்த சென்சேஷன் இருக்குது, ஆனால் திரும்பவும் நமக்கு அந்த ப்ராப்பராக வந்து வெளியேறலை அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. நமக்கு அந்த ஃபஸ்ட்டு மோஷன் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும்போது வறட்சித்தன்மை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு ப்ராப்பராக வந்து மோஷன் வந்து வெளியேறாது. இப்போ தொடர்ந்து வந்து மோஷன் வெளியேறலை அப்படின்னாலும் நமக்கு வயிற்றில் வந்து நமக்கு டைஜஷன் வந்து சரியாக இல்லாமல் நமக்கு பசித்தன்மை வந்து ஏற்படாது. கழிவுகள் வந்து ப்ராப்பராக அன்றாடம் வெளியேறுச்சு அப்படின்னா தான் நமக்கு அதுக்கு அடுத்து பசித்தன்மை இருக்கும், நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளும் நமக்கு ப்ராப்பராக வந்து டைஜஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் பசி இல்லாமல் இருக்கிறதுனால சரியாக உணவு முறைகள் எடுக்கலை, அந்த கேஸ் வந்து நமக்கு அந்த குடலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து நமக்கு கேஸ் வெளியேறுச்சு அப்படின்னாலும் நமக்கு குமட்டல் தன்மை இருக்கும், தலை சுற்றல் இருக்கும், தலைவலிகள் இந்த மாதிரிலாம் தொந்தரவுகள்லாம் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஷன் வந்து வெளியேற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். இப்போ வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கடுக்காய் அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும், அது வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் மட்டும் வந்து அந்த கடுக்காய் சூரணம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. டெய்லி நைட் வந்து ஹாட் வாட்டரில் வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போயிடணும், ஃபஸ்ட்டு குடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியே தீரணும்.
அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். நிறைய பேருக்கு வந்து பாடி ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது நமக்கு மோஷன் வந்து சரியாக போகாது. அதேமாதிரி எந்த மாதிரியான உணவு முறைகள் வந்து எடுத்துக்கிறீங்க, அதுக்கு அடுத்து வந்து உடல் உஷ்ணத்தை தொடர்ந்து தூக்கம் வந்து எப்படி இருக்குது, அதுக்கு அடுத்து உணவு முறைகளில் ப்ராப்பராக வந்து நார்மலாக நம்ம எடுக்கக்கூடிய வாட்டர் வந்து கரெக்டாக எடுக்கிறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் உணவு முறைகள்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ வாரம் ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் வந்து குறைக்கிறதுக்கு எண்ணெய் குளியல் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நல்லெண்ணெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இளம் சூடான தண்ணியில் வந்து நீங்கள் வாரம் ஒரு முறை வந்து குளிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னாவே நமக்கு உடலில் இருக்கக்கூடிய நமக்கு அந்த மூல சூடு அப்படின்னு சொல்லக்கூடிய பித்தம் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும், அந்த ட்ரைனஸும் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் சார். அதனால் வாரம் ஒரு முறை வந்து ஆயில் பாத் எடுங்க. தண்ணி வந்து நார்மலாக ஒரு நாளைக்கு ஒரு 3 to 3.5 liters தண்ணி வந்து நார்மலாக உள்ளுக்கு வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து மோர் வந்து நிறைய எடுத்துக்கலாம், இளநீர் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய சேர்த்துக்கும் பொழுது நமக்கு ப்ராப்பராக வந்து மோஷன் வந்து வெளியேற ஆரம்பிக்கும். இப்போ கீரை வகைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாரத்திற்கு ஒரு 2 முறையோ 3 முறையோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கீரை நிறைய அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஈஸியாக வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு மலச்சிக்கல் வந்து ஏற்படுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையில் வந்து கவனிக்கும் பொழுது நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சில மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது ஈஸியாக மோஷனும் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும், உங்களுக்கு பசித்தன்மையும் திரும்ப ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள் ஃபாலோ பண்ணுங்கள், நேரில் கூட உங்களுடைய மருத்துவ ஆலோசனைகளை வந்து நீங்கள் பெற்றுக்கலாம் சார். தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? மேடம், இந்த நீங்க அம்மா சொன்ன மாதிரி நான் இந்த மாதிரி ஒவ்வொரு சுத்தமா இருக்கு எல்லாம் கடுக்க அப்படிலாம் சாப்பிட்டுட்டே இருந்தேன் மேடம். ஓகே சார், உங்க வயசு என்ன? 59 மா, டாக்ஸி டிரைவரா இருக்கேன். ஓகே ஓகே, பேசலாம் சார். டாக்டர் நிப்பிள்ளாட்ட சூடெல்லாம் இந்த சூடெல்லாம் குறையுது. ஓகே, சொல்லுங்க சார், என்ன தொந்தரவுகள்? ஒரு மாசத்துக்கு மேல இருக்கு. சரிங்க சார், சளி தொந்தரவுகள் இருக்குங்களா? மூக்கு அடைப்புல இருக்குங்களா? மூக்கு பகுதிகளில் எரிச்சல் தூங்கி எந்திரிக்கும் போது மூக்கு அடைப்புகள் ஏற்படுதா? அதுவும் இல்லாம. அதுவும் இல்ல. சரி, ஓகேங்க சார். இப்போ நமக்கு வாசம் தெரியல, வாசம் தெரியல, வாசம் சொல்றது தெரியல. ஸ்மெல் வந்து உங்களுக்கு சரியா வந்து தெரியல அப்படின்னு வந்து சொல்றீங்க. இப்போ வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய கடுக்காய் பொடி இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண உங்களுக்கு மோஷன் வந்து சரியாக வந்து நார்மலாக வந்து போக ஆரம்பிக்கும். இப்போ நமக்கு நல்ல ஸ்மெல் வந்து தெரியணும் அப்படின்னா நமக்கு அந்த மூக்கு பகுதி தண்டுவட பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு பகுதிகளில் நமக்கு ஏதாவது வீக்கம் ஏற்பட்டிருந்துச்சு, இல்லை வந்து மூக்கு அடைப்புகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட்டிருந்துச்சு, இல்லை அந்த நுகர்வு தன்மை கூட செல்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து நமக்கு செயல்படலை அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். இப்போ நீங்கள் வேது பிடிக்கும் பொழுது எனக்கு ஓரளவுக்கு தெரியுது அப்படின்னு வந்து சொன்னீங்க. அப்போனால வாரத்திற்கு ஒரு 2 முறையாவது வந்து ஸ்டீம் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நார்மலாக ஹாட் வாட்டரில் நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய துளசி, கற்பூரவள்ளி, நொச்சி இலை இந்த மாதிரி இலைகள் வந்து போட்டு நீங்கள் வேது பிடிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். மூக்கு அடைப்பாக இருக்கட்டும், இல்லை அந்த ஸ்மெல் சென்சேஷன் இதெல்லாமே வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து தும்பை பூ அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நார்மலாக நமக்கு ஒயிட் கலரில் வந்து அந்த தும்பை பூ வந்து இருக்கும். அதை வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து ஒரு காட்டன் டவலில் வச்சு வந்து பிழிஞ்சிங்க அப்படின்னா ஒரு சாறு வரும். அந்த தும்பை பூ சாறு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மூக்கு துவாரங்கள்லையும் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 2 டிராப்ஸ் வந்து போட்டு வாரம் ஒரு முறை நல்லா ஸ்னீஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கூட நம்ம நேரில் வரும்பொழுது எதனால் அந்த ப்ராப்ளம்ஸ் வந்துருக்கு, இல்லை ஆல்ரெடி வந்து நேசல் பாலிப் கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கலாம் சார், நீங்கள் பயப்பட வேண்டாம். நிகழ்ச்சியில் அடுத்து அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ ஹலோ மேம், வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்க. என்னுடைய பேர் ரம்யா, நான் மதுரையிலேருந்து கால் பண்ணுறேன் மேம். ஓகே ரம்யா, இது யாருக்கான கேள்விமா? மேம் எனக்கான கேள்வி தான் மேம். உங்களோட வயசு என்னமா? என்னுடைய வயசு 23 ஆகுது மேம். ஓகேமா, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் நேபில் தான் இருக்காங்க. ஹலோ ஹலோ மேம், வணக்கம், சொல்லுங்க ரம்யா. மேம் எனக்கு வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வயிறு வலின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணோம் மேம். ஓகே. அப்ப வந்து அப்பண்டிக்ஸ்க்கு பக்கத்துல வந்து நெறி கட்டி நெறி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே.
அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு சரி பண்ணிட்டாங்க மேம். 1 இயரா பெயின் இல்லாமதான் இருந்துச்சு. அப்புறம் திரும்ப 1 இயருக்கு அப்புறம் திரும்ப பெயின் வந்துச்சு மேம். பார்த்தா அந்த கட்டி தொட்டு பார்த்தா நல்லா பெருசா விசிபிளாவே தெரிஞ்சுச்சு. அப்புறம் திரும்ப ஹாஸ்பிட்டல் போனப்ப திரும்ப ஊசி இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி போட்டு திரும்ப இது பண்ணிட்டாங்க, கரைச்சிட்டாங்க. ஆனா அது ஃபுல்லா கரைஞ்சிச்சானே தெரியல மேம், அடிக்கடி இருந்த மாதிரி பெயின் வருது. ஓகேமா, இப்போ ஸ்கேன் எடுத்து பாத்தீங்களா பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு? இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும்போது வலிகள் இருக்கும்போது ஸ்கேன் பாத்தீங்களா? ஆமா மேம் பாத்துறேன் மேம். திரும்பவும் வந்து இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா திரும்ப ஸ்கேன் பண்ணி பாத்தீங்களா? ஆமா மேம், சிடி ஸ்கேன் எடுத்து பாத்துறேன் மேம். அப்ப நார்மல் வந்துருச்சு? இல்ல மேம் நார்மல் வரல, பண்ணி கரைச்சி முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்து பார்க்கல. ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்ததுதான் மேம். அப்போ அந்த விசிபிள் இல்லாம இருந்துச்சுன்னு டாக்டர் சொன்னாங்க. கரஞ்சிருச்சு, எனக்கு பெயின் இல்ல. ஓகேமா, மோஷன் எல்லாம் கரெக்ட்டா போறீங்களா? இல்ல மேம், மோஷன் ப்ராப்ளம் இருக்கு மேம். வயிறு உப்புசம் அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா? வயிறு உப்புசம் மாதிரி இல்ல மேம், ஆனா ஏப்ப மட்டும் ஒரு 5 வருஷமாவே ரொம்ப சத்தமா வந்துட்டே இருக்கு மேம். லெஃப்ட் சைடுல படுக்கவே முடியல மேம், லெஃப்ட் சைடு ரொம்ப பெயினா இருக்கு. கேஸ் தான் சொல்றாங்க. ஓகே, ஆனாலுமே ரொம்ப பெயினா இருக்கு மேம், படுக்கவே முடியல. இப்ப ரீசெண்டா ஒரு 1 மாசமாவே ரொம்ப பெயினா இருக்கு. சரிங்கப்பா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு கேஸ் வந்து அதிகமாகும்போது தான் நமக்கு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து ப்ரெஷர் வந்து ரொம்ப போடும்போது நமக்கு அங்கே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி நமக்கு வந்து நீர் கோர்க்கிற தன்மை இதெல்லாமே வந்து இருக்கும். இப்போ எந்த மாதிரியான கட்டிகள் வந்து இருந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும், எந்த மாதிரி டைப் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவமுறைகள் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போதைக்கு வந்து ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ஸ்கேன் பண்ணி நமக்கு பாதிப்புகள் இருக்குது, இப்போ ஸ்டோனாக இருக்கட்டும், இல்லை வந்து நமக்கு ஏதாவது நார்த்திசு கட்டிகள் இருக்குது, எனி பாதிப்புகள் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா க்ரோத் வந்து நமக்கு உடலில் வந்து ஏற்படுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி மருத்துவமுறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அது கம்ப்ளீட் பண்ணோடனே திரும்பவும் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி அது கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு சரியாயிடுச்சா, க்யூர் ஆகிடுச்சா, நார்மல் அப்படிங்கிற அந்த கண்டிஷன்ஸ் வருதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். நிறைய பேர் வந்து இப்போ கிட்னி ஸ்டோனாக இருந்தாலும் சரி, இல்லை பித்தப்பை கல்லாக இருக்கட்டும், இல்லை வந்து யூட்ரைன் ஃபைப்ராய்ட் கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி, இல்லை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது நீர்க்கட்டிகள் எக்ஸ்ட்ரா ஆப்சஸ் ஏதாவது ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா, அப்போ வலிகள் வந்து இருந்துச்சு, ஏதாவது சிம்டம்ஸ் மட்டும் நமக்கு இருந்துச்சு, நமக்கு அந்த தொந்தரவுகள் வந்து ஏற்படுத்தும் பொழுது மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கேன் பண்ணி மருத்துவமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஒரு 15 டேஸோ இல்லை ஒரு 1 மந்த்தோ வந்து மருந்துகள் வந்து எடுத்தோடனே நமக்கு அந்த தொந்தரவுகள் வந்து இப்போ வலிக்கிற தொந்தரவுகளோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன தொந்தரவுகள் பாதிப்புகள் இருக்கோ அது குறைஞ்சவொடனே நம்ம அதை வந்து நார்மலாக வந்து விட்டுருவோம். அதற்கான முறையாக வந்து நம்ம திரும்பவும் வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு நமக்கு நார்மலாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம கவனிக்காமல் விட்டுருவோம். அது நாட்பட்டு போக போக நமக்கு இன்னும் வந்து உள்ளே நடக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் வந்து நடந்து நமக்கு பாதிப்புகளை வந்து அதிகமாக வந்து ஏற்படுத்தும். அதனால் ரீசெண்டாக ஒரு யூஎஸ்டி ஸ்கேன் இல்லை அப்படி இல்லைன்னா நம்ம சிடி அப்டமன் வந்து எடுத்துகிட்டு அதில் எந்த மாதிரியான டைப் அந்த ஆப்சஸ் வந்து இருக்குது, கட்டிகள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவமுறைகள் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். மதுரையிலேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, ஒரு சிடி அப்டமன் எடுத்துகிட்டு நேரில் போய் பாருங்கள். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்து இப்போ வந்து மலச்சிக்கல் வந்து இருக்கு, ஏப்பம் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் இந்த கேஸ்ட்ரைட்டிஸை வந்து நம்ம வந்து நார்மல் கொண்டு வந்துக்கணும். இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிறதுக்கு நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கெண்ணெய் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 30 ml வந்து விளக்கெண்ணெய் எடுக்கிறீங்க அப்படின்னா பசும் பால் வந்து அதில் பாதி அளவு வந்து எடுத்துக்கோங்க, அதாவது 15 ml வந்து எடுத்துக்கலாம். தேவையானாலும் வந்து பனங்கற்கண்டு வந்து சேர்த்து டெய்லி ஒரு 3 டேஸ் மட்டும் நைட் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும், வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கேஸும் வந்து வெளியேற ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து உள்ளுக்கு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களே வந்து நீங்கள் பொடி பண்ணி டெய்லி வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த ஏப்பம் அந்த கேஸ் வந்து வயிற்றில் வந்து சேர்றது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா சுக்கு, மிளகு, திப்பிலி, சீரகம், ஏலம் இந்த 5 பொருளும் வந்து எடுத்துக்கலாம். இப்போ சுக்கு வந்து ஒரு 50 கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதே மாதிரி மிளகு, திப்பிலி, அது கூட வந்து சீரகம், ஏலம் இந்த 5 வந்து சம அளவு வந்து எடுத்துக்கோங்க. நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துக்கலாம். இது வந்து பஞ்ச தீபாக்கினி சூரணம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நமக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கேஸ்ட்ரிஸ் ப்ராப்ளம் வந்து ப்ராப்பராக வந்து வெளியேற்றி செரிமானம் வந்து கரெக்டாக நடந்து நமக்கு ஏப்பம் இந்த மாதிரி தொந்தரவுகள், எதுக்களித்தல் இந்த மாதிரி தொந்தரவுகளாமே ஈஸியாக வந்து குறைக்கும். 3 வேளையுமே சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நான் இப்போ சொன்ன மாதிரி சிடி அப்டமன் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எந்த மாதிரியான ஆப்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவமுறைகள் வந்து எடுத்துக்கலாம், நார்மல் கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கம்மா. நேர்லையும் மதுரையில் சிடி அப்டமன் எடுத்துகிட்டு போய் பாருங்கள், டாக்டர்ஸ் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி முறையான ஒரு ஆலோசனைகள் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்கம்மா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? ரஜிமா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? நான் திருக்கோயிலூர்ல இருந்து பேசுறேன். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்வி சார்?
சொல்லுங்க சில டைம்ல ஏப்பா வந்துட்டே இருக்குது ஜெஞ்சி கிட்ட வந்து வலிக்கிற மாதிரி இருக்குது தூக்கம் தூக்கம் சரியான முறையில் தூக்கம் கிடையாது ஓகே ஒரு ரைட் சைடுல தலை ஒரு பக்கமா வலிக்கிற மாதிரி இருக்குது ஒரு ஒரு நேரத்துல சரிங்க சார் மோஷன் ஃப்ரீயா போறீங்களா மோஷனும் ஃப்ரீயா வர மாட்டேங்குதுமா வயிறு சுத்தமா ஆக மாட்டேங்குது சரிங்கய்யா எவ்வளவு நாளா இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கு இப்போ ஒரு ஒரு ஆறு மாசம் ஏழு மாசமா இருக்குமா இந்த மாதிரி சரிங்கய்யா பசித்தன்மை ஏற்படுதுங்களா பசி எடுக்கிற மாதிரி சாப்பிடலாம் ஒண்ணுமா சாப்பிட முடியல சரி கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு உப்புசமா இருக்கிற மாதிரி தொந்தரவுகள் இருக்கு ஆமா சாப்பிட்ட உடனே வயிறு அது உப்புசமா இருக்கிற மாதிரி ஆயில ஆயில அது இப்ப படுத்து சொல்லுது சரி ஓகேங்க ஐயா இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிடலுக்கு இப்ப வந்து தீர்வு நான் விழுப்புரத்து பக்கம் தான் இருக்கறோம் சரி ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கு அத தொடர்ந்து நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து இருக்கு அதனால தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு திரும்ப திரும்ப அந்த வாதம் வந்து நமக்கு உடலில் சேரும்பொழுது நமக்கு பசித்தன்மை வந்து இருக்காது செரிமானம் வந்து கரெக்டாக இருக்காது ப்ராப்பராக வந்து டைஜஷன் ஆகலை நமக்கு வயிற்றில் வந்து வாதம் வந்து சேர்ந்துருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் சொல்கிற மாதிரி புளிச்ச ஏப்பம் மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நெஞ்சு எரிச்சல் மாதிரி நமக்கு தொந்தரவுகள் இருக்கும் தூக்கமின்மை வந்து ப்ராப்பராக நமக்கு ப்ராப்பராக ஒரு தூக்கம் வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருக்கும் இப்போ வந்து ஃபுட்டு வந்து நம்ம சாப்பிடாமல் வந்து இருக்கும்பொழுது செரிமானம் கரெக்டாக இருக்காத போது நமக்கு தூக்கமின்மை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் நீங்கள் சொன்னீங்க தலைப்பகுதிகளில் ஒரு விதமான வலிகள் வந்து இருக்குது அப்படின்னு இதெல்லாம் டைஜஷன் சரியாக இல்லை நமக்கு மோஷன் வந்து சரியாக போகலை அப்படின்னாலும் அதை தொடர்ந்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு தலைவலி ஏற்படுறது தூக்கமின்மை ஏற்படுறது இதெல்லாமே வந்து இது இந்த கேஸ்ட்ரைட்டிஸை தொடர்ந்து தான் நமக்கு வந்து ஏற்பட்டிருக்கு இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு இப்போ சொல்லக்கூடிய பொடிகள் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நல்லா டைஜஷன் வந்து ப்ராப்பராக நடக்க ஆரம்பிக்கும் பசியும் வந்து கரெக்டாக வந்து எடுக்க ஆரம்பிக்கும் மோஷனும் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும் இப்போ காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி வந்து இஞ்சி வந்து எடுத்துக்கோங்க அதை வந்து தோல் வந்து நம்ம நீக்கிட்டு அந்த வந்து தேனில் வந்து நீங்கள் வந்து ஊற வச்சு டெய்லி வந்து காலை நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இஞ்சி தேனூரல் வந்து நீங்கள் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கணும் அதுக்கடுத்து மதிய நேரத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா சுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லா வந்து சுக்கு மட்டும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பொடி பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து நார்மல் வெதுவெதுப்பான தண்ணியில் வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி மதிய உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த சுக்கு வந்து எடுத்துக்கோங்க அடுத்து மாலை நேரத்தில் வந்து இரவு நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடுக்காய் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் கடுக்காய் வந்து நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு நைட்டு மட்டும் ஒரு அரை ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க இப்போ காலையில் வந்து இஞ்சி நண்பகல் வந்து சுக்கு இரவு நேரங்களில் வந்து மாலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடுக்காய் இது மூணும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மலச்சிக்கல் வந்து அந்த கடுக்காயில் நமக்கு வந்து ரெகுலேட் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து வந்து அந்த இஞ்சி தேனூரல் வந்து எடுத்துக்கும் போது டைஜஷன் வந்து ப்ராப்பராக நடக்க ஆரம்பிக்கும் சுக்கு எடுத்துக்கும் போது நமக்கு உடலில் வந்து வாதம் வந்து சேராமல் நமக்கு வயிற்று பகுதியில் வந்து கேஸ் வந்து சேராமல் பார்த்துக்கும் இந்த மூன்று வேளையும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க ஒரு ஒன் வீக் வந்து தொடர்ந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையும் பார்த்தீங்க அப்படின்னா விழுப்புரம்லேயே இருக்குது நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம் இன்னும் வந்து எண்டோஸ்கோபி ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மருத்துவ ஆலோசனைகள்லாம் கொடுப்பாங்க நீங்கள் பயப்பட வேண்டாம் சார் நன்றி சார் கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன வள்ளி மேடம் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க வள்ளி தும்மல் இருக்குங்களா பீனிசம் நீர்கோவை அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தலைப்பகுதிகளில் நம்ம முகப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளில் வந்து நமக்கு கோழைகள் வந்து சேர்ந்துருக்கும் அதை வந்து நம்ம முழுவதுமாக வந்து வெளியேற்றிட்டு
நமக்கு வெளியிலேருந்து ஏதாவது ஒரு டஸ்ட் வந்து போனா கூட இல்லை வந்து நமக்கு ரொம்ப இம்யூன் சிஸ்டம் வந்து லோ ஆகும்போது அந்த மாதிரி பாதிப்புகள் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக வந்து இருக்கிறது. அந்த கழிவுகளை வந்து நம்ம உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றிட்டு இம்யூன் சிஸ்டத்தை வந்து ரெகுலேட் பண்ணுற மாதிரியான ஒரு சில உணவு முறைகளும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது இந்த சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீர்க்கோவை பீனிச நோய்கள் வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாமா? இப்போ நீங்கள் வந்து வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த மூக்கு அடைப்புகள் வந்து குறைக்கிறதுக்கு அந்த காற்று அறைகளில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றுறதுக்கு நீங்கள் வந்து ஆவி பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணலாம். வாரத்திற்கு ஒரு முறையோ இல்லை இரண்டு முறையோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேது பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணணும். நார்மலாக ஹாட் வாட்டர் வந்து எடுத்துகிட்டு எலுமிச்சம் பழத்தோட விதை வந்து எடுத்துக்கோங்க. அது கூட வந்து நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் வந்து போட்டு நல்லா ஸ்டீம் வந்து எடுத்துக்கோங்க, வேது பிடிச்சிக்கோங்க. ஒரு 3 days once அந்த மாதிரி வந்து வேது பிடிக்கும்போது நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனும் வந்து வெளியேற ஆரம்பிக்கும். மூக்கு அடைப்புகள் இருந்துச்சு இல்லை வந்து நமக்கு அரிப்புகள் வந்து ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னா கூட அதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இது கூட உள்ளுக்கு அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது நாட்டு மருந்து கடைகளில் சுக்கு, மிளகு, திப்பிலி, சிற்றரத்தை, பேரரத்தை இந்த 5 மட்டும் வாங்கிக்கோங்க. நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு தேனில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். காலையில் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேனில், நைட்டும் அந்த மாதிரி தேனில் வந்து எடுத்துக்கோங்க. இந்த சுக்கு, மிளகு, திப்பிலி, சிற்றரத்தை, பேரரத்தை இந்த பொடி வந்து உள்ளுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கும்பொழுது உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் பயப்பட வேண்டாம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சைனஸ் கண்டிஷன், பீனிச நோய்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கு நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரும சிகிச்சைகள் வந்து கொடுக்குறோம். அது கூட உள்ளுக்கும் வந்து நம்ம ஒரு சில மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட காலையிலேயே நம்ம வந்து நார்மல் கொண்டுக்கலாமா, திரும்ப திரும்ப நம்ம ஏற்படாமையும் பார்த்துக்க முடியும். இப்போ 3 வருடங்களாக தொடர்ந்து வந்து இந்த பாதிப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும்பொழுது ஈஸியாக அதை நார்மல் கொண்டுக்கலாம். இதை விட வந்து 5 வருடங்களாக இல்லை வந்து அந்த மூக்கு பகுதிகளில் வந்து சதை வளர்ச்சி வந்து ஏற்பட்டிருக்கு, நான் 2 முறை வந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டிருக்கேன், அப்பயும் இந்த பாதிப்புகள் வந்து இருக்குது, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் உள்ள பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளும் ப்ளஸ் அந்த வெளியில் வெளிப்பிரயோகமாக செய்யக்கூடிய அந்த வறுமை சிகிச்சைகளும் வந்து மேற்கொள்ளும்பொழுது ஒரு 3 மாத காலங்களிலேருந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே நம்ம நார்மல் கொண்டு வந்திருக்கோம். திரும்ப திரும்ப நம்ம ஏற்படாமையும் பார்த்துக்க முடியுமா, நீங்கள் பயப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? நாங்க ஆம்பூர்ல இருந்து பேசுறோம் மேடம். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்விமா? எங்க ஹஸ்பண்ட். அவரோட வயசு என்னம்மா? 36 ஆகுது மேடம். ஓகேமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகம் என்ன? அவர் கேஸ்ட்ரிக் பிளாக் ஃபைல் ஃபுல்லா விக்கமா இருக்கு, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனா கூட அது பொறுவே இல்லை சொல்றேன். ஓகே, கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கு, வயிறு உப்புசமா இருக்குங்களா? ஆமாங்க மேம். சரிங்கமா, மோஷன்லாம் ஃப்ரீயா போறாருங்களா? மோஷன் நல்லா ஃப்ரீ பண்ணி மேம், அவ கேட்கவே வர மாட்டேங்குது, நைட்ல மட்டும் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, வயிறு உப்புசம் இருக்கு, நைட்ல வந்து தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்துது. ஆமாங்க மேம். சரிங்கமா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படினாவே நமக்கு மோஷன் வந்து சரியா போகணும். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படினா நமக்கு வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவு முறைகள் வந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து எடுத்துக்காமல் இருக்கணும். ஆல்ரெடி வந்து நமக்கு வயிறு உபசம் இருக்குது, உடலில் வந்து வாதம் சேர்ந்துருக்கு அப்படின்னா இன்னும் வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவு முறைகள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் தொந்தரவுகள் வந்து அப்படியே தான் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கடுத்து எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கணும். சரியாக வந்து டைஜஷன் வந்து நமக்கு இல்லாதபொழுது ரொம்ப டைஜஷனுக்கு வந்து கஷ்டமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து தவிர்த்துட்டு ஆவியில் வேக வச்ச உணவுகள் வந்து எடுத்துக்கணும். அதுக்கடுத்து வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் அப்படிங்கும்போது நம்ம பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் முழுவதுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தவிர்க்கணும். கிழங்கு வகைகள் வந்து எடுத்துக்கும்பொழுது நமக்கு வாதம் வந்து உடலில் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து ரொம்ப பருப்பு வகைகளும் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு வாதம் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து கிழங்கு வகைகளும் பருப்பு வகைகளும் கொஞ்ச நாளைக்கு வந்து தவிர்த்துட்டு எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகிற மாதிரி ஆவியில் வேக வச்ச உணவுகள் வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். அதுக்கடுத்து கீரைகள் வந்து நிறைய சேர்த்துக்கலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி மாற்றி எல்லா கீரைகள் வகைகளுமே வந்து உள்ளுக்கு வந்து சேர்த்துக்க சொல்லுங்கள். அப்போ மோஷன் வந்து மலம் வந்து ஈஸியாக நார்ச்சத்துள்ள உணவுகள் வந்து எடுத்துக்கும்பொழுது ஈஸியாக வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும், வயிற்றில் வந்து கேஸ் ஏறதும் வந்து குறைய ஆரம்பிக்குமா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக அவங்க எடுக்கக்கூடிய வாட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய சீரகமும் சோம்பும் வந்து நீங்கள் போட்டு நல்லா வந்து பாயில் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் வந்து டெய்லி வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். அப்போ ஈஸியாக வந்து டைஜஷன் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து நேரம் தவறி வந்து இப்போ உணவு எடுத்துக்கிறாரு, இப்போ வந்து பசி எடுக்கும்பொழுது வந்து உணவு எடுத்துக்காமல் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து உணவு எடுக்கிறாங்க, ப்ராப்பராக ஒரு வேளை வந்து உணவு எடுக்காமல் அதுக்கு அடுத்த வேளை வந்து ஃபுல்லாக வந்து உணவு எடுத்துக்கிறாங்க, அந்த மாதிரி வந்து எடுத்துக்கும்போது நமக்கு ப்ராப்பராக வந்து டைஜஷன் ஆகாமல் வயிறு உப்புசம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் சொன்ன அந்த சோம்பு சீரகம் சேர்த்த தண்ணி
தண்ணீர் வந்து எடுத்துக்கும் பொழுது, அதிகமாக கீரை வகைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது, வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை வந்து தவிர்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். வயசில் வந்து கேஸ் ஏறதும் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கரெக்ட் டைமுக்கு பசி எடுக்கும்பொழுது ப்ராப்பராக வந்து உணவு எடுத்துகிட்டு நேரம் தவறி வந்து உணவு எடுக்காமல் இருந்தார் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து உணவு முறை அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நம்ம ஒரு அரை வயிறு வந்து உணவு எடுத்துகிட்டு கால் வயிறு வந்து நீர் சார்ந்த உணவுகள் வந்து எடுத்துகிட்டு கால் வயிறு வந்து நம்ம எம்டியாக வச்சுக்கணும். இந்த மாதிரி இருக்கும்பொழுது நமக்கு ப்ராப்பராக வந்து டைஜஷன் ஆக ஆரம்பிக்கும். இப்போ சரியாக வந்து ஒரு வேலை வந்து உணவு எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேலை வந்து ஃபுல்லாக வந்து உணவுகள் வந்து எடுத்துக்கும்போது நமக்கு டைஜஷனுக்கு வந்து லேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குமா. இப்போ நான் சொன்ன அந்த டிப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உணவு முறைகளும் வந்து ப்ராப்பராக வந்து எடுத்துக்கும்போது தான் நமக்கு முழுமையாக வந்து இந்த வயிறு உபூச தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பூர்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு எந்த அளவுக்கு வந்து அந்த வாதம் அதிகமாக இருக்குது, கேஸ்ட்ரைட்டிஸை வந்து வெளியேற்றுறதுக்கான டெய்லி நைட் வந்து ஒரு பொடி வந்து எடுத்துக்க சொல்லுவாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சில கஷாய முறைகள்லாம் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது ஈஸியாக நார்மல் கொண்டு வந்துக்கலாமா, நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் முடக்குவாதம் சார்ந்த கேள்விகள் தான் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். மேம், பொதுவாக முடக்குவாதம் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்துட்டு மார்னிங் எழுதணும் ஸ்டிஃப்னஸ் இருக்கும். இந்த ஸ்டிஃப்னஸை தடுக்கிறதுக்கும் இல்லைனா வந்துட்டு பொதுவாகவே இந்த வாத நோய்களில் கொஞ்சம் வலிகள் குறையிறதுக்கும் என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம்? ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாத நோய்கள் நமக்கு வந்து ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை வந்து வந்து ஃபஸ்ட்டு வந்து தவிர்க்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ அதுக்கு வந்து கிழங்கு வகைகள், இப்போ நார்மலாக இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள காலத்தில் கூட சொன்னால் கேஸ்ட்ரைட்டிஸ் வாதம் வந்து அதிகமாகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம கிழங்கு வகைகள் வந்து தவிர்க்கிறது. இப்போ நம்ம வந்து பருப்பு வகைகள், இதுக்கு தானிய வகைகள்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொச்சை இந்த மாதிரி பருப்பு வகைகள் வந்து தவிர்க்கிறதுக்கு, அடுத்து வாழைக்காய் இந்த மாதிரி வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவு முறைகளை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம தவிர்த்துடணும். அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா புளிப்பு சுவை உள்ள உணவுகளும் நமக்கு வாதத்தை வந்து அதிகப்படுத்தும். சித்தர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா புளித்துவர் விஞ்சின் பூரிக்கும் வாதம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம புளிப்பு சுவை உள்ள உணவுகள் வந்து நம்ம அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு அந்த வாத நோய்கள் வந்து உடலில் வந்து வாதம் வந்து அதிகமாக வந்து சேர ஆரம்பிக்கும். இப்போ நார்மலாக வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நார்மலாக டேம்ரிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய புளியாக இருக்கட்டும், இல்லை புளிச்ச மாவில் வந்து நம்ம இட்லி தோசை வந்து எடுத்துக்கிறது, இல்லை புளிச்ச தயிர் வந்து எடுத்துக்கிறது, புளிப்பு சுவையுள்ள ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கிறது, இந்த மாதிரி புளிப்பு சுவை உள்ள உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுதும் இந்த வாத நோய்கள் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து இப்போ சொன்ன மாதிரி வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய கிழங்கு வகைகளும் புளிப்பு வகைகளும் நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னாவே நமக்கு இந்த முடக்குவாதம் தொந்தரவுகள் வந்து நமக்கு ஏற்படாமல் இருக்கும். நார்மலாக நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது, வாதம் வந்து உடலில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் இந்த புளிப்பு சுவையும் கிழங்கு வகைகள் பருப்பு வகைகள் வந்து தவிர்த்துக்கணும். அதுக்கடுத்து நம்ம இந்த எந்த மாதிரியான உணவுகள் வந்து எடுத்துக்கணும், இப்போ வாத நோய்களை வந்து குறைக்கிறதுக்கு எந்த மாதிரியான உணவு முறைகள் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார் சத்துள்ள உணவுகள் வந்து நம்ம அதிகமாக வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த வாதமும் வந்து வெளியேற ஆரம்பிக்கும். உடலில் தேவையற்றிருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள் இதெல்லாமே வந்து நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும். உடல் எடை ஒபிசிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் அதுவும் வந்து நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். அதனால் நார்ச்சத்துள்ள உணவுகள் வந்து கீரைகள் காய்கறிகள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு அந்த வாத நோய்கள் வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ மார்னிங் ஸ்டிஃப்னஸ் இருக்குது, இப்போ வந்து மூட்டுகளுக்கு மூக்கு அந்த விரைப்புத்தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இப்போ முடக்குவாதம் பேஷண்ட்ஸ்க்கே பொதுவாக பார்க்கும்பொழுது நமக்கு நாட்பட்டு இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரத்த சோகை வந்து உருவாக ஆரம்பிக்கும். ஹீமோக்ளோபின் லெவலும் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து விட்டமின் டியும் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதனால் ஹீமோக்ளோபின் லெவல் வந்து குறையாமல் இருக்கிறதுக்கு நம்ம அயன் சார்ந்த உணவுகள், இரும்பு சத்துள்ள உணவுகள் வந்து அதிகமாக வந்து சேர்த்துக்கும் பொழுதும் இந்த முடக்குவாதம் தொந்தரவுகளில் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி விட்டமின் டியும் வந்து நமக்கு வந்து உடலில் வந்து குறையும் பொழுது நம்ம சன்லைட்டில் வந்து டெய்லி, இப்போ முடக்குவாதம் பேஷண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னாவே நம்ம டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு வேளையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 நிமிடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரிய ஒளியில் சன்லைட்டில் வந்து நம்ம இருந்தோம், இளம் சூடான வெயிலில் வந்து நமக்கு இளம் வெயிலாக நம்ம இருக்கும்போது நமக்கு விட்டமின் டியும் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ஆரிய ஃபேக்டர் தொடர்ந்து வரக்கூடிய அந்த ரத்த சோகையும் விட்டமின் டி டெஃபிஷியன்சி நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது நமக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் வீக்கங்கள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். உணவு முறைகளில் பொதுவாக வந்து முடக்கருத்தான் கீரை வந்து நம்ம அதிகமாக உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த முடக்குவாத நோய்கள் வந்து நமக்கு அதிகமாகாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். ஓகே மேம், இந்த 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே நீங்கள் தெளிவான முறையில் பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் கிரிட்டிக்கல் டெலிங் பேஃப் மீ வால்.